guys, welcome to Euro Truck Simulator 2. Okay, இன்னைக்கு வந்து நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் வந்து நான் எல்லா மேப் டிஎல்சியும் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை நான் இன்னைக்கு வாங்கியாச்சு. எல்லா மேப் டிஎல்சியும் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மற்ற டிஎல்சியும் நான் வாங்கிட்டேன். எப்படின்னா இப்போ நான் மேப் அமுத்துறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்கோம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எவ்வளோ பெரிய, இப்போ வந்து முந்தி வந்து ரொம்ப சின்ன மேப்பாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மேப் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ரஷ்யா வரைக்கும் நம்ம ரீச் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நார்வே டென்மார்க் பாதிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு, அது மட்டும் இல்லாமல் ஐஸ்லாண்டு எல்லாமே வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலாக பழைய மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நம்மளுடைய மேப் சைஸு. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து நீங்கள் மேப் டிஎல்சி யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் வாங்கணுன்னா இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆஃபரில் போயிட்டு நீங்கள் இப்போது ஈஸியாக வாங்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1300க்குள்ளே வந்து நான் எல்லா 6 மேப் டிஎல்சிஸ் இருக்குது, அத்தனையுமே நான் வந்து 1300க்குள்ளே வாங்கிட்டேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து 75% வந்து ஆஃப் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதுதான் பர்ஃபெக்ட் டைம் எல்லா டிஎல்சியும் வாங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் என்ன தான் நீங்கள் டிஎல்சி வாங்கியிருந்தாலும் இந்த இடம்லாம் உங்களுக்கு அன்லாக் ஆகாது. இந்த ஏரியா ஸ்பெயினில் வந்து இன்னும் அவங்க வந்து மேப் டிஎல்சி ரிலீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன ஐலாண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டர்க்கி வரைக்கும் அன்லாக் ஆகலை. ஆக்சுவலாக நீங்கள் மேப் டிஎல்சி வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேப் டிஎல்சி அன்லாக் ஆகாது. ஏன்னா எனக்கு எப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து மேப் அன்லாக் ஆயிருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ப்ரோமாட்ஸ். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரோமாட்ஸ், இந்த மாட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லா மாட் மாதிரியும் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து சில ப்ரொசீஜர் இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எல்லா டிஎல்சியும் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 மேப் டிஎல்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரோமோட வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 6 டிஎல்சி இல்லை, 6 மேப் டிஎல்சி இல்லைன்னா இந்த ப்ரோமோட வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், 6 டிஎல்சி வாங்கிட்டதுக்கப்புறம் இந்த ப்ரோமோடு அப்படின்ற இந்த மாடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இன்னும் பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின், அது பக்கம் ரஷ்யா, அது பக்கம் நார்வே வரைக்கும் போவோம். ஸோ வந்து 6 டிஎல்சி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரோ மாடுன்னு சொல்கிற இந்த மேப் மாடை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து ப்ரொசீஜர்லாம் இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 30 லைக்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா நான் வந்து ப்ரோமோட் எங்கே டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி வந்து அழகாக யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம பர்ஃபெக்டாக எரர் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணுறது, நான் உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குவாரின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஓர் அது மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் இங்கே ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த இங்கேருந்து நம்மளோட ட்ரெயிலர் வந்து அங்கே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிற கார்கோ பார்த்தீங்கன்னா ஓர் 18 டன். நம்ம டெஸ்டினேஷன் வந்து லெல்டியா அப்படின்ற ஒரு சிட்டி. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து ஒரு நீங்கள் மேப்பில் பார்த்தா தெரியும், நம்ம இப்போ கரண்ட்டாக வந்து வெலன்சியா பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஜம்பல்ஸ் டி கான்ட்ரஸ் அப்படின்ற ஒரு இடம், அது பேர் நமக்கு வராது ஏன்னா ஃபுல்லாக ஸ்பானிஷில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சுவலாக வெலன்சியா பக்கத்தில் இருக்கும். வெலன்சியான்றது ஒரு பெரிய சிட்டி, அது பக்கத்தில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக இருக்கும்.
ஸோ இங்கேருந்து நம்ம அந்த ஊரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டெலிவரி பண்ண போகிற சிட்டி வந்து டெல்டா அப்படின்ற இந்த சிட்டி, இங்கே போய் நம்ம டெலிவரி பண்ணோம். ஸோ இந்த மேப் இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெயினில் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரோமார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். இப்போ நான் ட்ரைவ் பண்ணுற ரூட் வந்து ஃபுல்லாக ப்ரோமார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கார்கோ அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை. ஓகே, எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, அட்டாச் ஆகிடுச்சு, எல்லாமே ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறது வந்து ஓர். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம போக போகிற ரூட்டே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ரொம்ப வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தா தெரியும், ரொம்ப வந்து வளைவுகள் அப்படிலாம் இருக்குது. ஸோ ரோடு எப்படி இருக்குது, எப்படி நம்ம பாதுகாப்பாக போகிறோன்றதை பார்ப்போம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரோமோஸ் டவுன்லோட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 6 மேப் டிஎல்சி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேம் வேறு லெவல் ஆகிடுச்சு. கேம் வந்து இப்போ வேறு லெவல் ஆகிடுச்சு. அவங்க உண்மையாகவே ப்ரோமோட் இன்ஸ்டால் பண்ணதில் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சாரி 6 மேப் டிஎல்சி நான் வாங்கினதுனால அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு கேமு. இப்போ அடிக்கடிக்கு நம்ம யூரோ ட்ரக் சிமுலேட்டரோட வீடியோஸ் வந்து நான் அடிக்கடிக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. நான் ஒரு ஒரு ரெண்டு ஜேர்னி வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்தது, அதில் 45,247 வந்து நான் இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸில் இருக்குது. ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நம்ம வந்து பெரிய இதுவும் அச்சீவ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டிஎல்சி வந்து டவுன்லோட் வாங்கியிருக்கேன் இந்த கேமில். பார்த்தீங்கன்னா என்னோட கேபினில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு வந்து கேபின் அக்சசரிஸ் டிஎல்சின்னு இருக்குது, வெறும் 68 ரூபாய் தான் ஸ்டீமில். அதை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம் வச்சுருந்தீங்கன்னா ஸ்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாடு இருக்குது, கேபின் அக்சசரிஸ் மாடு, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கேபின் அக்சசரிஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரொஃபஷனலாக சூப்பராக உண்மையாகவே நம்மளுடைய பர்சனல் ட்ரக் மாதிரி வச்சுருக்கலாம் இந்த நம்ம ட்ரக்கை. அசனா எனக்கு வந்து மேகசின் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ மேகசின் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து முக்கியமாக எடுத்துகிட்டு போகிற விஷயம்லாம் வந்து இந்த பேக்கில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பர்ஸ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த ஐட்டம்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் வச்சுருக்கேன், என்னோடய பர்சனல் ஐட்டம்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கேபின் அக்சசரிஸ் டிஎல்சின்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கணும் நீங்கள். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக போயிட்டுருக்கு, ஏன்னா வந்து இப்போது ஹாலோவின். அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து குவாரி அந்த மாதிரி இது வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா நமக்கு அதிகமான வந்து காசு வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட் வாண்டடு பிளேசஸ் இதெல்லாம். ஓகே, நம்ம எப்படி ஸ்லோவாக போனோம். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோ ட்ரக் சிமுலேட்டர்லேருந்து அமெரிக்கா ட்ரக் சிமுலேட்டர் ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு, எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா டிஎல்சியுமே இருக்குது, எல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்சசரிஸ் டிஎல்சி கேபின் அக்சசரி எல்லாமே இருக்குது அதில். இதில் தான் என்னால் வாங்க முடியல, ஆனால் இதுதான் பர்ஃபெக்ட் டைம் நம்ம வாங்குறதுக்கு. பொறுமையாக திருப்பணும். ஏன் சொல்கிறேன்னா இப்போ தான் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நான் முந்தி வாங்கியிருந்தேன்னா டிஎல்சி எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 2,500 கிட்ட வந்திருக்கும். 6 மேப் டிஎல்சி, அதுக்கப்புறம் மற்ற டிஎல்சிலாம் கொஞ்சம் வாங்கினேன், அதெல்லாம் சேர்த்தா பார்த்தீங்கன்னா 1,000 2,500 கிட்ட வந்திருக்கும். இப்போ வெறும் 1,300 தான் ஆச்சு.
ஏன்னா எல்லாமே வந்து சூப்பராக இதில் போயிட்டுருக்கு, ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இதான் பர்ஃபெக்ட் டைம். ஆனால் இது ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஓகே, ஓரளவுக்கு இந்த ரூட்டுக்கு வராச்சு. 50 வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 50. வாவ், டேம் போல. ஆனால் டேமில் தண்ணியே இல்லை. எல்லா டீல்ஸையும் வாங்கணும், மேப் டீல்ஸி அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு வழியாக வாங்கிட்டேன். ஏன்னா இந்த கேமில் வந்து ப்ரோ மாட்ஸ்ன்ற ஒரு மாட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரோ மாட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ரூட்ஸ்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாது, ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ரோடு, சேலஞ்சிங்காக இருக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சீனிக் வியூ பாருங்கள், வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். காய்ஸ், நான் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துடுறேன் காய்ஸ். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒழுங்காக திருப்பணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரக்ஸ் அது மட்டும் தான் வரும். அதுவும் அடிக்கடிக்கு வராது, எப்பயா தான் வரும் இந்த ரூட்டில். ஏன்னா கீழே வந்து வெறும் குவாரி மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இங்கே தான் வந்து சின்ன சின்ன வீடு இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் டேர்ன் பண்ணும்போது, ஏன்னா வந்து ஹேர்பின் டேர்ன் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு வைடாக போயிட்டு டேர்ன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூரோ ட்ராக்கிங் சிமுலேட்டர் என்ஜாய் பண்ணணுன்னா 6 மேப் டிஎல்சி ப்ளஸ் ப்ரோ மாட் அப்படின்ற இந்த மாட் உங்களுக்கு. இந்த ப்ரோ மாட் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதோ கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 லைக்ஸ் தான் எனக்கு இந்த வீடியோவுக்கு வரணும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ப்ரோமோட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து ப்ரோமோட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நம்ம மாற்றி பண்ணிட்டா கூட கேம் வந்து லோட் ஆகாது, எரர் வந்துடும். அதாவது கேம் லோட் ஆகாது, லோட் மட்டும் ஆகாது, வெளியே வந்துடும். உங்களுக்கு வந்து கேம் விளையாடவே முடியாது உங்களால். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரோ மாட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அந்த வீடியோக்கான எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 30 லைக்ஸ் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. கண்டிப்பாக நான் வந்து ப்ரோ மாட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும், எங்கே டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றது நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஆனால் உண்மையாகவே செம்மையாக இருக்குது. நம்ம வந்து பழைய மேப் டீல்ஸ்லாம் இல்லாமல் ப்ரோ மாட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது கேமு. பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான யூரோ ட்ரக் சிமுலேட்டர்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வெறும் யூரோ ட்ரக் சிமுலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லைவ் வரலான்னு அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அமெரிக்கா ட்ரக் சிமுலேட்டர், யூரோ ட்ரக் சிமுலேட்டர் நிறைய கேம் இருக்குது, சிமுலேஷன் கேம். அது யாரும் வந்து லைவ் போகிறதில்ல. ஸோ நான் வந்து லைவ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா லைவ் பண்ணும்போது தான் நம்ம நிறைய ஏரியா வந்து கவர் பண்ண முடியும், நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். அதனால் வந்து லைவ் வரலான் இருக்கேன். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா 45 இருந்துச்சு, 33. முதல்ல பேங்க்ல இருக்கிற லோனை அடைக்கணும், அப்போதான் வந்து அடுத்தடுத்த வண்டியெலாம் வாங்கி நம்ம வந்து ட்ரைவ் பண்ண, நம்மளுடைய டிரைவரை ஹையர் பண்ணி வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். வாவ், உண்மையாகவே செம்மையான வியூ கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேம் இருக்குல்ல, அந்த டேம்லேருந்து நம்ம ஒன்று அங்கேருந்து தான் வந்துட்ருக்கோம். அங்கேருந்து மேலே ஏறிட்டே இருக்கோம்.
ஓகே, இந்த ரூட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணணுன்னா நான் ஆல்ரெடி மேப்பில் காமிச்சிட்டேன், அந்த இடத்துக்கு வாங்க. இந்த ரூட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணால் நீங்கள் ப்ரோமார்ட்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 6 மேப் டிஎல்சி இருக்கணும், ப்ரோமார்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த ரூட் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெலன்சியா பக்கத்தில் இருக்குது, ஸ்பெயினில் வெலன்சியா பக்கத்தில் இருக்குது இந்த ரூட்டு. நான் ஆல்ரெடி மேப்பில் காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரூட்டு இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது, சேலஞ்சிங்காகவும் இருக்குது. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டாப் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த ஆக்சுவலாக இந்த இதில். இந்த வந்து ஒரு கஷ்டமான ஒரு ரோட்டில் வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட 18 டன் கார்கோ தான் இருக்குது. ஓகே, ஸ்லோ பண்ணிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், வெளியே வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த இந்த நீங்கள் லெஃப்டில் கட் பண்ணி போனீங்கன்னா தான் அந்த ரூட் வரும். இப்போ எதனா வருதான்னு பார்ப்போம். இல்லை, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மவுண்டன் ரூட்டு மலைப்பாதைகள்லேருந்து நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம்னு பார்க்கலாம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 446 கிலோமீட்ரு, 6 ஹவர்ஸ் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ். ஸோ நம்ம அந்த இந்த மலைப்பாதையில் கொஞ்சம் ஸ்லோவாக வந்ததுனால டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டைமை கொஞ்சம் கீப் அப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கேபின் எக்ஸசைஸ் இருந்ததுனால நமக்கு வந்து இங்கே ஒரு ஜிபிஎஸ் மிஷின் வந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கேபின் அக்சசரிஸ் டிஎல்சி டவுன்லோட் பண்ணணும், வாங்கி டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாட் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கேபின் அக்சசரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஸ்பைடர்மேன். ஸோ நீங்கள் வந்து உண்மையாகவே இப்போது லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் செம்ம வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோ வந்து நான் எந்த டீல்ஸும் கிடையாது, ரூ யூரோ டக்ஸ் மட்டும் வச்சு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு அன்லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை என்னென்னா நல்லா ட்ரைவ் பண்ணி எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அதுதான் முக்கியம். லிமிட் வந்து 70. இன்னும் நிறைய கேபின் அக்சசரிஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கோட அக்சசரிஸ்லாம் இருக்கு, பட் எதுவும் நமக்கு அன்லாக் ஆகலை. ஏன்னா ஒன்றும் நம்ம வந்து பேசிக் லெவலில் தான் இருக்கும் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும். ஓகே, மேடி ஏறுது, வண்டி முக்குது. ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்பீடாக போய் டெலிவர் பண்ணோம். ஏன்னா வந்து வெறும் 7 ஹவர்ஸாக இருக்குது, நம்ம 6 ஹவர்ஸ் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகிடும். ட்ரைவ் பண்ணுற எல்லா ரூட்டுமே ப்ரோமார்ட்ஸில் தான் இருக்குது. நீங்கள் 6 மேப் டீல்ஸ் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் நீங்கள் ப்ரோமார்ட்ஸ் இருந்தால் தான் இந்த இந்த ஏரியாலாம் உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ இந்த ஏரியாலாம் வேணும்னா உங்களுக்கு ப்ரோமார்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் 30 லைக்ஸ் கொடுங்க, நான் ப்ரோமார்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் உங்களுக்கு அழகாக வீடியோ போடுறேன். செமையாக இருக்கு, அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இஸ் ப்ரோமார்ட்ன்றது மிக சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேமோட டெவலப்பர்ஸ் எஸ்எஸ் இருக்காங்களே, அவங்க எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கொடுப்பாங்களோ மேப்பில், அதே பொட்டன்ஷியல் அதை விட எனக்கு தெரிஞ்சு ப்ரோமார்ஸில் வந்து அதை விட எக்ஸ்ட்ராவே கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யூரோ டிரான்ஸ்மிட்டர் ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ப்ரோமார்ஸ் வேணும். நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து ப்ரோமார்ஸ் அதாவது கேம் வாங்கிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு. ஏன்னா வந்து இந்த லாக்டவுனில் வந்து நிறைய காம்படிஷன் வச்சாங்க இந்த கேமோட டெவலப்பர்ஸு, அதில் வந்து நான் அந்த ஈவெண்ட்லலாம் நான் கலந்துக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது யூரோடாக் சிமுலேட்டர். ஆக்சுவலாக நான் யூரோடாக் சிமுலேட்டர் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருந்ததுனால என்னால் வந்து எல்லா டீல்ஸையும் வாங்க முடியல. என்னால் எல்லா டீல்ஸையும் வாங்க முடியல. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேனா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா எல்லா டீல்ஸையும் பற்றி ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இட்டாலியா டிஎல்சிலாம் பார்த்தீங்கன்னா இட்டாலியா டிஎல்சின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 166 ரூபா தான் அந்த டிஎல்சி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால நான் கடகடன் எல்லாமே வாங்கிட்டேன், எல்லா மேப் டிஎல்சியும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி கார்கோ பேக்கு, ஸ்பெஷல் கார்கோ பேக்கு, ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம இந்த கேமில் பண்ண போகிறோம். அது மாதிரி வந்து நிறைய டீல்ஸ் இருக்குது, கேபின் ஆக்சசரிஸ் அதை எல்லாமே வாங்கிட்டேன். வாங்கிட்டதுக்கப்புறம் ப்ரோமோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேம் விளாட்றேன். எனக்கு இந்த கேம் விட்டு வெளியே போகணுன்னே தோண மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ரோட்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. நீங்களே இப்போ ஃபீல் பண்ணுவீங்க, பழைய நம்ம நீங்களே பாருங்களேன் லாஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடில் வந்து ரோடு வேஸு, சீனரி, கிராஃபிக்ஸ் எல்லாம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். ஸோ கரண்ட்டாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து நான் காலையில் 9:29, அதாவது 9:30 ஆகுது, இன்னும் 5 மணி நேரம் இருக்குது நம்ம ரீச்சா நம்மளுடைய இந்த ஜாப் வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு. அதே 5 மணி நேரம் 10 நிமிஷம் நம்ம ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்கு. ஸோ ரொம்ப நெக்க நெக்காக போயிட்டுருக்கோம், கரெக்டாக போய் நம்ம டெலிவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உஷாராக போங்க, ஏன்னா வந்து ரோடு வேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போவே டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு ரோடு போகுது, நான் எங்கேயாவது இது மிஸ் பண்ணியிருப்பேன் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படி போனோம் சுற்றிக்கிட்டு, நான் இதை இங்கே இங்கே இது டவுன் பண்ணுறதுக்கு எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது. அதனால் இப்படி போயிட்டு சுற்றிட்டு வருது, நம்ம திருப்பியும் வந்த வழிக்கே நம்ம போகிறோம், தெலுங்கச்சாக்கு உள்ளே போகிறோம். ஓகே, அதுதான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டுட்டோம்னா ஸ்லோவாக போகணும், ஸ்லோவாக போகணும். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப நெக்க நெக்காக இருக்குது, ரொம்ப கிட்டையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரோடை மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக லேட் டெலிவரி தான். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வெலன்சியா சிட்டி, ஸ்பெயினில் இருக்கிற வெலன்சியா சிட்டி. இப்போ நம்ம உஷாராக பார்த்து கரெக்டாக போனோம். அந்த ஒரு சின்ன ஒரு ஜங்ஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் மொத்த டோட்டல் இது வந்து நம்ம ஒரு 50-60 கிலோமீட்டர் போய் டர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சரி ஓகே, லேட் ஜர்னி ஆச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்து இது வந்து ஃபஸ்ட்டு எபிசோடு, ரொம்ப நாள் கழிச்சு வர ரெக்கார்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ், இந்த கேமில் இருக்கிற ஃபினான்ஷியல் இது ஹை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி புது இந்த மாதிரி ஒரு சீனிக் ரூட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்.
ஓகே இப்போ நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோமா? ஆக்சுவலாக இந்த போர்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, போர்டு ரோடுவேஸு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. எஸ்ஏ சாஃப்ட்வேரும் சரி ப்ரோமார்ஸ் டெவலப்பர்ஸும் சரி அப்படியே பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மையாகவே அங்கேயே இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இங்கே ரோடுவேஸு அந்த ப்ளூ கலரு போர்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரியாலிட்டியாக இருக்கும். பாருங்க லாஸ்ட் டைமில் ரோடு வந்து சேஞ்ச் ஆகுது, நல்ல வேலை உண்ணாவலை டேர்னிங் டேர்ன் பண்ணும்போது யாரும் இல்லை வேறு. ஆக்சுவலாக இப்படி தான் போயிருக்கணும் நம்ம. ஸோ ரோட்வேஸ்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜிபிஎஸ் சாட் நேவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, அதனால் வந்து ரோடு ரூட்டை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளுடைய வண்டியோட ஒரிஜினல் சாட் நேவ் வந்துடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு இன்னும் நமக்கு வந்து காசு தேவைப்படுறதுனால நான் அமைதியாக இருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டு பிளான் இருந்தது, என்னென்னா இந்த வண்டியை நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து இந்த வண்டியை நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு அப்படி நம்ம ட்ரைவ் பண்ணலான்ட்டு. பட் வந்து அப்புறம் யோசித்தேன் ஒரு புது வண்டி ஒன்று வாங்கிடலாம், இந்த வண்டியை நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம கராஜில் வந்து நம்மளுடைய டிரைவருக்கு இந்த வண்டியை கொடுத்துட்டு அவர் வந்து ட்ரைவ் பண்ணட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்று நம்மக்கிட்ட நம்ம புதுசாக இந்த வண்டியை நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை விற்றுட்டு நம்ம பார்க்குற மாதிரி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய பிளான். இந்த வண்டி நான் வந்து ஓட்டுற வரைக்கும் ஓட்டிட்டு புதுசாக கொஞ்சம் அப்டேட்டாக ஒரு ட்ரக் வாங்கி அதை நான் வச்சுக்கிட்டு இந்த ட்ரக்கை வந்து ஒரு டிரைவரை போட்டு அசைன் பண்ணிவிடுவேன். அவங்க வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும், அப்போ தான் ஆக முடியும். ஓகே 5 hours 4 hours. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம லேட் ஆக மாட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒழுங்காக நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணனா நம்ம லேட்டாக போக மாட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். வா ரோட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராக் விட்டு ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வந்து ப்ரோமோட்ஸில் இருக்கிற எல்லாமே பார்ப்போம், எல்லா சீனிக் ரூட் மட்டும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியா வந்து அதாவது எஸ்ஏ சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணாமல் எந்தெந்த வந்து சிட்டிலாம் வச்சுருக்காங்க. பார்சிலோனாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டி, ரியல் லைஃப்லேயும் பெரிய சிட்டி, இங்கேயும் செமையாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் போய் நம்ம விசிட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் கண்டிப்பாக பண்ணுவோம். எல்லாமே ஸ்பானிஷில் எழுதியிருப்பாங்க. ரோடு நெட்ஒர்க்லாம் மரணமாக ரெடி பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த டிஎல்சியில். இந்த டிஎல்சியும் சரி இந்த ப்ரோமாட்லேயும் ரோடு எப்படிலாம் கனெக்ட் ஆகுது தெரியுமா, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதனால தான் வந்து ரோடை மிஸ் பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் வேலன்சியா பார்சிலோனா போகலாம். போர்டில் பார்த்தீங்கன்னா 22 பாசிலானா 122 கிலோமீட்டர். அழகாக அந்த கிலோமீட்டர் வயசில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப ஓகே பார்த்தீங்களா, டப்புன்னு வந்து நமக்கு ரோடு குழம்பிடுச்சு. நம்ம அந்த அந்த ரூட்டில் போயிருந்தோன்னா வேறு ரூட்டுக்கு போயிருக்கோம். அதை போய் சுற்றிட்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டைமாக இருக்கும். ஓகே எதிர்க்க வந்து டோல்கேட் வருது. ஸோ வந்து ஒரு ஒரு டோல்கேட்லேயும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு காசு பே பண்ணுறது பதிலாக
அந்த லாஸ்ட்ல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு இது மாதிரி அட்டாச் பண்ணி வச்சிருக்கல, அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பே பண்ணிடும். அதுவே பாருங்கள், நான் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஐயோ, ஆக்சுவலாக கீர் மாற்றும் போது வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்டாப் பண்ணாமல் அப்படி பொறுமையாக ட்ரைவ் பண்ணியிருந்தோன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா டோல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய டோல்கேட்டில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டாக்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஸோ அதில் காசு கட்டிட்டோம்னா அது வந்து அப்படியே எடுத்துக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபின் அக்சசரிஸ் பேக்கில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா. இப்போ நான் வச்சுருந்த டிஎல்சி மொத்தமாக வச்சுருந்தீங்கனாலுமே நீங்கள் எதுவுமே வாங்க வேணாம். அதுக்கப்புறம் வேணும்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, வேணும்னா எப்போயாவது வாங்கிக்கலாம், அது மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியலான ஒரு டிஎல்சிஸு. இது இருந்தால் தான் நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலில் வந்து நம்மளால் வந்து கேமை வந்து விளையாட முடியும் ஹீரோ டாக்ஸி சிமுலேட்டரில். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை வந்து ரெடி பண்ணி 8 வருஷம் ஆயிடுச்சு கைஸ். இந்த கேம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகி 8 வருஷத்தில் நிறைய ப்ராசஸ் பண்ணி இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இருந்ததோடு இப்போ வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் சரி ரியாலிட்டியாகவும் சரி செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பாராட்டியே ஆகணும். த்ரீ ஹவர்ஸ் இருக்கு, 4 ஹவர்ஸ் 8 மினிட்ஸ் டைம் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கோம். ஸ்பீட் லிமிட் 18னால நான் வந்து ஸ்பீட் லிமிட் 90ஆ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவோம். பரவாயில்ல.
அங்கே அடிக்கடி டோல் வந்துக்கிட்டே இருக்கும் ஹைவேல. நான் அவனா ட்ரைவ் பண்ண கடுப்பாக இருக்கும், அடிக்கடி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆட்டோமேட்டிக் இது வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே பொறுமையாக அப்படியே கீரை கம் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போனோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ வண்டியை ஃபுல் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப்பு, பெட்ரோல் பங்க் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீசல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ 165 கிலோமீட்டர் ஸ்டில் ரிமைனிங், 2 hours 13 minutes இருக்குது. டைம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 hours 54 minutes இருக்குது. நல்ல வேலை அங்கே ஒரு தப்பான ரூட்டை எடுத்தோம், நம்ம ஒழுங்காக ட்ரை பண்ணி வந்துட்டோம். ஸ்பெயினில் வந்து கொஞ்ச நாள் ஒரு ரொம்பலாம் ட்ரைவ் பண்ண கிடையாது. ஆனால் ட்ரைவ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டிங் இங்கே. ஏன்னா ஃப்ரான்ஸில் கூட நான் ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டேன். இட்டாலி இட்டாலியில் இன்னும் ட்ரைவ் பண்ணல. அதுதான் இன்னும் இட்டாலி வந்து நிறைய இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு இடம். ஸோ நான் ஃப்ரான்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ரோடு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. பட் ஸ்பெயினில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. எந்த ரோடு எங்கே போகுதுனே தெரியல. ஒரே ஒரு ஜங்ஷனில் மிஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு வரதா இருக்குது. ஸோ இங்கே ட்ரை பண்ணும்போது தெரிஞ்சவங்க வந்து ஈஸியாக ட்ரை பண்ணிவிடுவாங்க, புதுசாக ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அவர் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் டெலிவரி. ஓகே, டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது டைமு. 2 hours குள்ளே தான் டைம் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மேப் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. பிரச்சனை இல்லாமல் தான் வந்திருக்கோம். அங்கே வேலன்சியா கிட்ட மட்டும் கொஞ்சம் டேர்ன் மிஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காக வந்திருப்போம். இங்கே பேர்லாம் கொஞ்சம் வாயில நுழையாது, ஏன்னா வந்து நம்ம ஸ்பெயின்ல இருக்கோம். ஸ்பானிஷ் பேர்லாம் நமக்கு வாயிலே வராது. ஜரகோசா, ஸ்ட்ரைட்டா போனா ஜரகோசா போலாம். டோல்கேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் டோல்கேட் எதுன்னு பார்த்து நம்ம அதில் போகணும். எனக்கு தெரிஞ்சு இதில் ஆட்டோமேட்டிக்கே இல்லை, எல்லாமே பெய்டு தான். அதில் எல்லாமே வந்து பெய்டு தான், ஸ்டாப் பண்ணி தான் போகணும். இந்த மாதிரி சில இதுவும் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ? 65 யூரோஸ். அப்பா, எல்லாமே 20 யூரோஸ், 30 யூரோஸ் வரும். இதுனா 65 யூரோஸ். ஸோ நம்ம ரைடு வந்து நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, யூரோ டாக் சிமிலர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் பண்ணுறோன்னா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டோல் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், எவ்வளோ டோல் பே பண்ணுறோன்ட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் போகுது. ஸோ எல்லாமே நமக்கு நஷ்டம்தான். இங்கே வந்து நம்ம எப்படி போகணுன்னு பார்க்கணும். ஓகே, நம்ம ரைட்டில் தான் போகணும். இல்லை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னா கூட மொத்தமாக சொதப்பிடும். ஸ்பீட் லிமிட் 80. ரவுண்டபட் வந்து நிறைய இருக்கும் யூரோ டாக்ஸ் சிமுலேட்டர்ல. ரொம்ப உஷாரா போனோம், ஏன்னா வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் இங்கதான். ஸ்பீட் லிமிட்டு ஓகே. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம. ஐவகோ ட்ரக் டீலரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூட்டை பார்த்துருவோம் எங்கே இருக்குன்ட்டு மேப்பு. ஓகே ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுதான் நினைக்கிறேன், ஜிஎன்டி தான். அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு வந்து ட்ரக் ஸ்டாப்பு.
அப்படின்னா அந்த பக்கம் இருக்கு. ஸோ இப்படி போனால் கரெக்டாக இருக்கும். இதோ இருக்கு டெலிவரி பாயிண்ட். பர்ஃபெக்ட். ஓகே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே பார்க்கிங் பிரேக்கை போட்டுட்டு இறங்கி ட்ரெய்லரை வந்து எடுத்துடலாம். ஓகே ஒரு வழியாக முடிச்சாச்சு ஜாபை. ஸோ வந்து 510 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து ப்ரோ மாட்ஸு, அது மட்டும் இல்லாமல் மேப் டீல்ஸ் எல்லாமே பார்த்தோம் இந்த எபிசோடில். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ஹை வேலி கார்கள் இல்லாமல் நம்ம லாங் ஜேர்னி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ரோடு வந்து நிறைய நல்லா கிடைச்சி. ஸோ லாங் ஜேர்னி எடுத்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐயோ வண்டி ஆஃப் பண்ணிட்டேனே. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் 30 லைக்ஸ் மேலே கொடுத்தீங்கன்னா ப்ரோமார்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் லைக்ஸை வந்து நிறைய கொடுங்க. 30 லைக்ஸ் மேலே வந்தால் மட்டும்தான் என்னால் வந்து நான் வந்து இது பண்ண முடியும், அந்த வீடியோஸை இது பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் லைக்ஸ் கொடுங்க. ஸோ வந்து இந்த எபிசோடில் வந்து ப்ரோ மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோ டெக்ஸ் மீட்டர் வேறு லெவலில் இருக்கும். நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் பண்ணலாம், நிறைய சீனிக் ரூட் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பிசிஎஃப் டேக் கேர். பை காய்ஸ்.